இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி 2023ல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன கான்சரக்ஷன். நம்ம படத்தோட ஹீரோயின் அவளோட தம்பி இறந்துட்டா அப்படிங்கிறதுக்காக அவன் ஃபாதரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கான்வென்ட்க்கு போறா. அங்க அவ இன்னொரு ஃபாதரை கொண்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு எல்லோருமே சொல்ல ஹீரோயின் அதை நம்ப மறுக்கிறா. தம்பியோட சாவுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க ஹீரோயின் அவளே களத்துல இறங்குறா. மர்மம் என்ன அப்படிங்கறத ஹீரோயின் கண்டுபிடிச்சாலா இல்லையா அப்படிங்கறத நம்ம சீக்கிரமாவே படத்துக்குள்ள போய் பார்த்துடலாம். ஓகே, படத்தோட கதைக்குள்ள போறது காட்டுறாங்க
எங்க அம்மாவை கொன்னதுக்காக ஜெயில இருக்காரு அப்படின்னு ஹீரன் சொல்ல, அதுக்கப்புறம் ஃபாதர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரன் திரும்பவும் கண்ணை முடிப்படுக்க அவளுக்கு திரும்பவும் பழைய பிளாஷ்பேக் ஒண்ணு ஞாபகம் வருது. அதுல குழந்தைங்க எல்லாருமே விளையாண்டுகிட்டு இருக்கும் போது ஏதோ வீரர்கள் குதிரையில வந்து அவங்களை துரத்துற மாதிரி கனவு கண்டு அதுல இருந்து டக்குன்னு ஹீரன் முழிக்கிறா. முழிச்சதும் ஹீரன் ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பி கால் டாக்ஸி மூலமா தம்பிக்காரன் இறந்து கிடந்ததா சொல்லப்பட்ட அந்த கடல் கிட்ட வரா. அங்க நின்னு ஹீரனும் அந்த மலையோட உச்சியை பார்க்கும் போது அவளுக்கு அந்த கிளிப்ல இருந்து தொடர்ந்து மூணு நன் கீழே விழுகிற மாதிரி தெரியுது. ஹீரன் திரும்பவும் மயக்கமாகி அப்படியே கடலுக்குள்ளே விழுந்துடுறா. திரும்பவும் ஹீரன் கண்ணு முழிக்கும் போது ஒரு ரூமுக்குள்ள பெட்ல படுத்திருக்க மாதிரி இருக்கு. ஹீரனை எந்திரிச்சு வெளியில வந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடிக்கிட்டே போறான். அங்க லஞ்ச் ஹால்ல எல்லா நன்ஸுமே கூடி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரனும் அங்கே போறா. மதுரம் பிரேயர் பண்ணிட்டு அவங்கள சாப்பிட சொல்றாங்க. ஹீரனும் மதுர கிட்ட என்னோட பொருட்கள் எல்லாம் எங்க அப்படின்னு கேட்க, மதுரம் அவகிட்ட அந்த கால் டாக்ஸி டிரைவர் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு, உன் பொருள் எல்லாத்தையுமே நான் கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரனும் மதர் கிட்ட, நீங்க எல்லாம் பொய் சொல்லிருக்கீங்க, என் தம்பி அந்த இடத்துல விழுறதுக்கு முன்னாடியே பயங்கரமா அவனுக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை எப்படி நீ சொல்ற அப்படின்னு மதரும் கேட்க, எனக்கு தெரியாது ஆனா அவனுக்கு அப்படிதான் நடந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஹீரன் சொல்றா. அப்ப அந்த இடத்துக்கு ஃபாதரும் வர ஹீரன் அவர் கூட அந்த பழைய சர்ச்சுக்கு போறா. அங்க தரையில ஒரு சிம்பிள் இருக்கிறத ஃபாதரும் அவகிட்ட காட்டி, அந்த சிம்பிள்ல இருந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பின்னாடி போறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் சொல்றபடி பார்த்தா அந்த மாதிரி பின்னாடி போறவங்க ஸ்ட்ரைட்டா போய் அந்த கடலுக்குள்ளதான் விழுவாங்க. அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படணும்ன்றதுக்காக அப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபாதரும் சொல்றாரு. ரெண்டு பேருமே திரும்பியும் கான்வென்ட் வர வழியில ஃபாதர் அவகிட்ட, மதர் தான் உன் தம்பியோட பாடியை கிளீன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரனுக்கு அதை கேட்டதுமே மதர் மேல இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகுது. ஃபாதரும் ஹீரன் கிட்ட, நான் திரும்பவும் சேச்ச பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்காக வேலையை ஆரம்பிக்க போறேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரனும், எப்பா இவராவது நமக்கு உதவி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கா. ஃபாதரும், நான் உனக்கு ஒன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போக, இது எல்லாத்தையுமே மதரும் மாடியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபாதரும் ஹீரனை அவ தம்பியோட பொருட்கள் எல்லாம் இருக்கிற அந்த ரூமுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு, நீ ஏதாவது கண்டுபிடிச்சா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் அங்கிருந்து கிளம்ப, ஹீரனும் அவ தம்பியோட பொருள் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறா. அதுல ஹீரனுக்கு ஒரு டைரி கிடைக்குது. அதுல தம்பிக்காரன் ஹீரனுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கிறதாவும் மத்தவங்களால பார்க்க முடியாத விஷயத்தெல்லாம் அவளால பார்க்க முடியும் அப்படின்னு எழுதியிருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரனை அவங்க ஃபேமிலி தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க. அவளுக்கு தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஞாபகமுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தம்பிக்காரனும் அதுல எழுதியிருக்கான். திரும்பவும் ஹீரன் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. அதுல ஹீரனும் சின்ன பொண்ணா இருக்கா, அவ பெட்ல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. ஹீரனோட அம்மா தான் போய் கதவை திறக்கிறாங்க. அதுல ஒரு கோஸ்ட் கார்டு வந்து உடஞ்ச போட்டு உன கண்டுபிடிச்சிருக்கதாவும் உங்க புருஷனுக்கு என்னமான நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுல இருந்து ஹீரனோட அப்பா சூறாவளி நேரத்துல கடலுக்குள்ள போயிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. ஹீரனும் பிளாஷ்பேக்ல இருந்து வெளியில வரா. அவ அழுதுகிட்டு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா. அப்ப அவளுக்கு கண்ணாடியில யாரோ ஒரு நன் அந்த ரூம்ல இருந்து வெளியில போற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா அங்க கதவு சாத்திருக்கு, ஆனா கண்ணாடியில நன் ஒருத்தவங்க ஒரு பெரிய கேரிடர்ல நடந்து போற மாதிரி இருக்கு. ஹீரனும் அந்த கதவு ஓபன் பண்ணி பாக்குறா. அவ அந்த கண்ணாடியில பார்த்த மாதிரி ஒரு கேரிடர் இருக்கு, ஆனா அங்க யாரும் இல்ல. அடுத்த சீன்ல ஃபாதர் மதரை மீட் பண்ண வராரு. அங்க ரெண்டு நன்ஸும் மதர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபாதர் வரத பார்த்த உடனே அந்த ரெண்டு நன்ஸும் போக போக அதுல ஒரு நன்னுக்கு கண்ணில பேண்டேட் போட்டிருக்கு. ரெண்டு நன்ஸையுமே ஃபாதர் அங்கேயே இருக்க சொல்றாரு. ஆரம்பத்துல டிடெக்டிவ் ஹீரன் கிட்ட சாத்தான பார்த்ததா சொல்லி தன்னோட கண்ணியை பிடுங்கிக்கிட்ட ஒரு நன்னை பத்தி சொல்லிருப்பான்ல, அந்த நன்னும் இன்னொரு நன்னு தான் இப்ப மதர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவங்க. இன்னொரு நன்னு தான் ஹீரனோட தம்பி தற்கொலை பண்ணிக்கிட்டதா சாட்சி சொன்னவ. இவளை நாம சாட்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபாதரும் சாட்சி கிட்ட, கோவமா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, சாத்தான் தான் ஃபாதர் கார்லாப கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்க அப்படின்னு திட்ட. மதரும் கோவமா, நீங்க அந்த புக்காவ கிட்ட கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு திட்டாங்க. ஃபாதரும், அப்ப நீ தான் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணியா அப்படின்னு கோவப்பட்டு திட்டுறாரு. இவங்க ஹீரனை பத்தி தான் பேசிக்கிறாங்க. மதரும் ஃபாதர் கிட்ட, நீங்க அந்த பொண்ணோட சக்திகளை பத்தி தெரியாம பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரம் அங்கிருந்த லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது. ஆக மொத்தத்துல இவங்க ரெண்டு பேரும் தான் இதை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை நமக்குள்ள உண்டு பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல புக்க படிச்சுக்கிட்டு இருக்கிற ஹீரன் திரும்பவும் ஒரு பிளாஷ்பேக்கு போறா. ஹீரனோ, எங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவர் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கா. அப்பா உங்க அப்பாவோட குரல் கேட்க ஹீரனும் எந்திரிச்சு வேகமா போய் ஜன்னல் கிட்ட எட்டி பாக்குறா. பயங்கர மின்னலோட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மின்னல் வெளிச்சத்துல அவங்க அப்பாவோட உருவம் அவளுக்கு தெரியுது. அடுத்த மின்னல் அடிக்கும் போது அந்த உருவம் அப்படியே ஜன்னல் கிட்ட அவளுக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரன் திரும்பி பார்க்கும் போது அப்படி பிளாஷ்பேக் முடிஞ்சு இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரன் அந்த டைரியை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நன் கத்துற மாதிரியான சத்த கேட்க ஜன்னல இருந்து ஹீரன் எட்டி பாக்குறா. ஒரு நன் கத்திக்கிட்டே அங்கே ஓடிக்கிட்டு இருக்கா. ஹீரன் என்ன ஏதுன்னு பாக்கலாம் அப்படின்னு இறங்கி போக அங்க ஒரு சின்ன ஹைட் அவுட் மாதிரி இருக்கு. பாறைக்கு நடுவுல ஒரு சின்ன கோவில் மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு சின்ன சர்ச் தான் அது. அதுல ஒரு நன் அவ கைய அவளே கத்தியால அறுத்துக்கிட்டு நிக்க ஹீரன் அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஆனா அப்ப திடீர்னு அதே நன் அவளுக்கு பின்னாடி இருந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துற மாதிரி பண்ண ஹீரன்
அப்படின்னு ஷாக் ஆகி திரும்பி பாக்குறா இந்த நன்னு பேரு மேக். அதனால எவ்வளவு நம்ம மேக்னு கூப்பிட்டுக்கலாம். இந்த படத்துல நிறைய சிஸ்டர்ஸ் வர்றதுனால முடிஞ்ச அளவுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் பேரை வச்சிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆயிடாம தெளிவா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மேக் கையை அறுத்துக்கிட்டதை ஹீரன் பார்த்தது நடக்க போறதாவும் இருக்கலாம். அந்த இடத்த காட்டி மேக்கும் ஹீரன் கிட்ட இதுதான் என்னோட ஹைட் அவுட் அப்படின்னு சொல்றா. எனக்கு எப்பவாவது ஏதாவது மனசுக்கு தப்பா இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமான எண்ணங்கள் எனக்குள்ள வந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்ல ஹீரன் அவகிட்ட எனக்கு ஒரு கால் பண்ணணும், எனக்கு நீ உதவி பண்றியா அப்படின்னு கேக்குறா. மேக்கும் அவள போன் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. ஹீரனும் அவ ஃப்ரெண்ட் ஐ டாக்டர் இருக்காருல்ல அந்த ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றா. ஹீரனும் அவ தம்பி இறந்தது பத்தி சொல்லி அவனை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நிறைய காட்சிகள் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப அங்க வந்த மதரும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு உனக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரனும் அவங்களை திரும்பி பார்த்துட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு மதர் கிட்ட இப்ப எங்கிட்ட இருந்து நீங்க விலகியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. ஆனா மதர் அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து நீ பாக்குற எல்லாமே உன்னோட கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள், எதிர்காலத்துல நடக்க போறதும் உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதையுமே நின்னு கேட்காம ஹீரனும் கோவமா அங்கிருந்து போயிடுறா. அடுத்த சீன்ல டிடெக்டிவும் மதர் கிட்ட ஏன் நீங்க ஹீரனோட தம்பியோட பாடிய கிளீன் பண்ணீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு மதரும் அவன் மேல நிறைய நண்டுகள் இருந்துச்சு, அந்த நண்டுங்க அவனை சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுனால தான் கிளீன் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. தம்பிக்காரனை ஒரு சாத்தான் தான் பிடிச்சிருந்ததாவும் அந்த சாத்தான் அவன் இறந்ததுக்கு அப்புறம் போயிட்டதாவும் மதர் சொல்றாங்க. நீங்க அந்த தம்பிக்காரனோட பாடிய அங்கிருந்து தனியா தான் தூக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க மதரும் ஆமா நான் தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய மனுஷன உங்களால தனியா தூக்கிட்டு வர முடிஞ்சா அப்படின்னு கேட்க நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு மதரும் கேக்குறாங்க. ஆமா நீங்க போய் தான் சொல்றீங்க, இந்த விஷயம் கோர்ட்டுக்கு மட்டும் போச்சுன்னா கண்டிப்பா ஜட்ஜும் இதான் சொல்வாரு அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் ஹீரனும் சர்ச்சில் இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அங்கே வந்த ஃபாதரும் ஹீரன் கிட்ட உன் தம்பியோட திங்ஸ்ல இருந்து உனக்கு ஏதாவது கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்க எனக்கு அவனோட டைரி ஒண்ணுதான் கிடைச்சிச்சு அப்படின்னு ஹீரன் சொல்றான். ஆமா அந்த டைரியை நானும் பார்த்தேன், அதுல ஏதோ புரியாத லாங்குவேஜ்ல எழுதி இருந்துச்சு அப்படின்னு ஃபாதர் சொல்ல அதுக்கு ஹீரனும் அது எனக்கு புரியற லாங்குவேஜ் தான், நான் சின்ன வயசுல யூஸ் பண்ற அந்த கோட் லாங்குவேஜ்ல தான் என் தம்பி எழுதிருந்தா அப்படின்னு சொல்றான். அந்த டைரியில என்ன எழுதிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபாதரும் அந்த டைரியை ஹீரன் கிட்ட கொடுத்திருக்காரு அப்படிங்கறது இப்ப நமக்கு புரியுது. அடுத்த சீன்ல திரும்பவும் ஹீரன் ஒரு பிளாஷ்பேக்கு போறா. அதுல அவங்க அப்பா நல்லபடியா அந்த சூறாவளியில இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. அதை பத்தி சந்தோஷப்பட்டு கோஸ்ட் கார்டும் அவகிட்ட பேசிட்டு போக வீட்டுக்குள்ள ஹீரனும் அவ தம்பியும் அப்புறம் அவ அம்மா மூணு பேருமே அப்பா ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு. வீட்டுக்குள்ள வந்தவரு ஹீரன் இருந்த அந்த கூண்டோட கதவை திறந்து அவளை முடிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு கையில ஒரு சிலுவையும் எடுத்துக்கிட்டு மாடிக்கு அவளை கூட்டிட்டு போறாரு. ஹீரன் போகும்போது ஒரு சாவிய அம்மாவோட கூண்டு பக்கத்துல போட்டுட்டு போறா. அப்ப ஹீரனை மேல கூட்டிட்டு போற கேப்ல அம்மா அந்த சாவியை வச்சு கதவை திறந்து தப்பிச்சு போறாங்க. அதை பார்த்து கோபமான அப்பாவும் அம்மாவை துரத்திக்கிட்டு ஓடுறாரு. ஹீரன் தம்பிய அந்த கூண்டுல இருந்து தப்பிக்க வைக்க ட்ரை பண்றா, அவளால துறக்கவே முடியல. அப்ப அவங்க அம்மா கத்துற சத்தம் கேட்டு ஹீரனும் ஜன்னல இருந்து வெளியில எட்டி பாக்குறா. அங்க அப்பா அவங்க அம்மாவை குத்தி கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஹீரனும் பயந்து போய் ஒரு கட்டிலுக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்க அப்பா அவளை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்ப திடீர்னு யாரோ அவங்க அப்பாவை மண்டையில அடிக்கிறாங்க, அவரும் மயங்கி விழ அதை ஹீரன் பாக்குறா. அங்கே கட் பண்ணி திரும்பவும் பிரசன்ட்க்கு வராங்க. ஃபாதர் சர்ச்ச புனிதப்படுத்துறதுக்காக சடங்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை பாத்துக்கிட்டே வந்த ஹீரனும் ஃபாதர் கிட்ட இந்த கான்வென்ட்ல இருந்து எங்களை சின்ன வயசுல தத்தெடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க, அதுதான் என் தம்பிக்காரனுக்கு இங்க வர்றதுக்கு ஒரு தூண்டுதலா இருந்திருக்கு, என்ன காரணத்துக்காக அவங்க எங்களை தத்தெடுக்க நினைச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா உன் தம்பி இங்க ஒரு நினைவு சின்னத்தை பத்தின ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தா அப்படின்னு சொல்றாரு. ஹீரன் என்னன்னு புரியாம கேட்க அந்த பழைய சர்ச் நினைவு சின்னங்களோட வீடு அப்படின்னு கூப்பிடுவோம், அந்த அளவுக்கு அங்க நிறைய நினைவு சின்னங்கள் இருந்துச்சு, ஒரு பூகம்பத்தால கிளிப் சரிஞ்சு விழுந்து நினைவு சின்னங்கள் எல்லாமே அந்த கடல்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி புக்ஸ் எல்லாமே இருக்கு, நீ வேணும்னா படிச்சு பாரு அப்படின்னு சொல்ல ஹீரனும் படிச்சு பாக்குற அப்படின்னு ஒத்துக்கிறான். அங்கிருந்து திரும்பவும் பிளாஷ்பேக்கு போறாங்க. அதுல ஹீரனின் தம்பிக்காரனையும் இந்த கான்வென்ட்ல இருந்து ஃபாதரும் மதரும் தத்தெடுக்க போயிருக்காங்க. அவங்கள தத்தெடுத்துட்டு கான்வென்ட்டுக்கு வர்ற வழியில ஹீரனை மட்டும் காருக்குள்ள வச்சுட்டு தம்பிக்காரனை நடுவழியிலே விட்டுட்டு போயிருக்காங்க. ஃபாதர் ஹீரனுக்கு ஏதோ ஒரு மருந்து கொடுக்க ட்ரை பண்ண அப்ப அந்த காரும் ஒரு லாரியில ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்படியே அங்கே கட் பண்ணி பிரசன்ல வராங்க. ஹீரனும் ஃபாதர் சொன்ன அந்த புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா. திரும்பவும் ஹீரனுக்கு அவளை யாரோ நிறைய காவலர்களோட ஒரு கூண்டுல அடைச்சு கொண்டு போற மாதிரி தெரியுது. அந்த பிளாஷ்பேக்ல இருந்து அவ வெளியில வர ஹீரன் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த இடத்துல இப்ப அவ மட்டும்தான் இருக்கா, அந்த இடமே காலியா இருக்கு. ஹீரன் வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அப்ப அங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் பாதை ஒன்னு ஓபன் ஆயிருக்கிறத பார்த்து ஹீரன் அதுக்குள்ள இறங்கி என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு போக அங்க ஒரு மரப்பலகை இருக்கு. அதை தொட்டதுமே ஹீரனுக்கு அங்க அவளோட தம்பிய சித்திரவதை பண்ற மாதிரியான காட்சி தெரியுது. அங்க தம்பிக்காரன் கொலை பண்ணிட்டுதான் சொன்ன அந்த ஃபாதர் கார்லோ தம்பிக்காரன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தம்பியை படுக்க வச்சு அவன் மேல மரப்பலகையை போட்டு அங்கிருந்த நன் சில பேரை ஏறி குதிக்க விட்டுருக்காரு. கார்லோ தம்பிக்காரங்கிட்ட அந்த நினைவு சின்ன எங்க, அதை நீ எங்க வச்சு காப்பாத்த
பாக்குற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்கே வந்த மதுரம் இவனை கொலை பண்ண சொல்ல அப்பதான் தம்பி காரணம் ஃபாதர் கார்ல அவ குத்தி கொண்டிருக்கான். எல்லாமே காட்சியா ஹீரனுக்கு தெரியுது. அப்ப அங்க போலீஸுக்கு சாட்சி சொன்ன அந்த நன் கையில கத்தியோட வர ஹீரனும் பயப்படுறா. அந்த நன் ஹீரனை கத்தியால குத்த போக அவளால குத்த முடியல. யாரோ அவளை தடுத்து அவ கையில இருந்த அந்த கத்தியை திருப்பி அவளையே குத்துறாங்க. ஹீரன் அதை பார்த்து இன்னும் ஷாக் ஆகி பயங்கரமா கத்துறா. அடுத்த சீன்ல ஹீரனும் டிடெக்டிவ்க்கு முன்னாடி உட்காந்துகிட்டு இருக்கா. டிடெக்டிவும் ஹீரன் மேல செம காண்ட்ல இருக்கான். நீ இந்த இடத்துலதான் வாழ்ந்திருக்க, அதை பத்தி எங்ககிட்ட நீ சொல்லல அப்படின்னு கோவப்பட ஹீரனுக்கு அதை பத்தின ஞாபகங்கள் எதுவுமே இல்ல. ஆனா அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையுமே டிடெக்டிவ் கிட்ட சொல்றா. அவங்க ஏன் என் தம்பியை கொன்னாங்க அப்படின்னு தெரியும்னு சொல்றா. டிடெக்டிவ் அவ அப்பாவை பத்தியும் அம்மாவை பத்தியும் தெரிஞ்சதுனால ரொம்ப கடுப்பா பேசிக்கிட்டு இருக்க. ஹீரனும் என் தம்பி ஒரு நினைவு சின்னத்தை தேடிதான் இங்க வந்திருக்கான், அது ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்து இவங்க எல்லாருமே பயந்துருக்காங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என் தம்பி கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க, அவன் பண்ணாததுனால இப்ப என்ன வச்சு அதை கண்டுபிடிக்க பாக்குறாங்க அப்படின்னு ஹீரன் சொல்றா. நீயும் அவங்கள மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு டிடெக்டிவ் கடுப்பா சொல்றான். இந்த பக்கம் மதுரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தான் வச்சிருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரன் அந்த கொலையை பண்ணதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாததுனால டிடெக்டிவ் ஹீரனை ரிலீஸ் பண்றான். ஆனா மதர் இன்னும் ஜெயில தான் இருக்காங்க. ஹீரன் அங்கிருந்து கார் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா இருக்கிற ஜெயிலுக்கு அவரை பார்க்க போறா. அவங்க அப்பா இப்பவும் அவன் மேல கோபத்தோட தான் இருக்காரு, அது அவர் முகத்திலே தெரியுது. ஹீரன் அவர்கிட்ட தம்பிகாரன் இறந்ததை பத்தி சொல்ல உடனே அவங்க அப்பாவும் அவனை திருப்பி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஹீரன் ஒண்ணுமே புரியாம என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அன்னைக்கு அந்த சூறாவளியில நான் செத்து போயிருப்பேன், ஆனா நீ யாரைய வர வச்ச, அதனாலதான் நான் இப்படி கோரமா மாறினேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரனோ, நாங்க எல்லாருமே நீங்க சூறாவளியில மாட்டிருந்தப்ப நீங்க திரும்பி வந்துடணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல அப்பாவும் அவகிட்ட அவளை கண்டுபிடிச்சதை பத்தி சொல்றாரு. நீ 10 வயசு பொண்ணா கடல் கிட்ட தனியா நின்னுகிட்டு இருந்தப்ப நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், உன்னை யாரை கொலை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் கடலுக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க, ஆனா உன்னை சாகடிக்கவே முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப கோபமா பேச ஹீரன் ஒண்ணுமே புரியாம ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படி மாதிரி அழுகையோட அவரை பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அப்பாவும் அவகிட்ட நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் இறப்பும் அழிவும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு மேல எதையுமே கேட்க முடியாம ஹீரனும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்த சீன்ல டிடெக்டிவும் மதர்கிட்ட வந்து நீங்க தம்பிக்காரங்கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்த்தீங்க, என்னதான் நடந்துச்சு, அது என்ன நினைவு சின்னம், அது எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்க மதுரும் டிடெக்டிவ் கிட்ட அந்த நினைவு சின்னத்தை கண்டுபிடிச்சாகணும், நாம அவளை தூய்மைப்படுத்தணும், புனிதப்படுத்தணும், அவளை கட்டுப்படுத்தி வைக்கணும் அவ அவன்னு சொல்ல டிடெக்டிவும் புரியாம அப்ப நீங்க நினைவு சின்ன அப்படின்னு சொல்றது ஒரு பொருள் இல்ல ஒரு புண்ணு, அதுவும் நீங்க ஹீரனை பத்தி தான் நினைவு சின்ன அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க மதுரும் ஆமா ஹீரன் தான் அந்த நினைவு சின்னம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரனும் சர்ச்சுக்கு வர அந்த ஃபாதரும் நனுசா வச்சு புனிதப்படுத்துற சடங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரனும் ஃபாதரை தேடிக்கிட்டே வரா அங்க மேக் மட்டும் ஒரு மேரி சில முன்னாடி நின்னு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரனும் அவகிட்ட வந்து ஃபாதர் எங்க இருக்காரு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அப்ப மேக் அவகிட்ட நீ தான் எங்களோட அழிவுக்கெல்லாம் காரணமா இருப்ப அப்படின்னு மதர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கண்ணில் பேண்டேட் போட்ட அந்த நன் ஒரு கத்தியோட ஹீரனை கொல்றதுக்காக வரா. இப்பவும் அவ கைய யாரோ தட்டி விடுற மாதிரி அவ கத்தி கையில இருந்து தன்னாலே கீழே விழுகுது. அவளை யாரோ அட்டாக் பண்றாங்க. ஹீரனு பயந்து அங்கிருந்து ஊடிய போயிடுறா. மேக்கும் பயந்து அவளோட ஹைட் அவுட்டுக்கு ஓட ஹீரனும் அவளை துரத்திக்கிட்டு அங்கே ஓடுறா. உள்ள ஓடி போன மேக்கும் அங்கிருந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அவ கைய அவளை கிழிச்சுக்கிறா. இந்த காட்சியை தான் முன்னாடியே ஹீரனும் பார்த்திருப்பா. ஹீரனு வந்து அவ கைக்கு கட்டி போட்டு அவளை காப்பாத்த ட்ரை பண்ண அப்ப கண்ணாடியில ஹீரனுக்கு அவளோட உருவமே நன்றசோட ரத்தத்தோட வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. ஹீரனுக்கு அவதான் அந்த நினைவு சின்ன அப்படிங்கிறது அப்பதான் புரியுது. ஹீரனும் நேரா சர்ச்சுக்கு வந்து ஃபாதர் முன்னாடி போய் நிக்கிறா. ஹீரனும் ஃபாதர் கிட்ட நான் தான் சபிக்கப்பட்டவள்ல, மேக் செத்து போயிட்டா, மேக் இப்படிதான் செத்து போவா அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே காட்சியை தெரிஞ்சிச்சு, ஆனா என்னால அதை தடுத்து நிறுத்த முடியல, நான் சபிக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. ஃபாதரும் அவகிட்ட நீ சபிக்கப்பட்டவ அப்படிலாம் இல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ அப்படின்னு சொல்றாரு. ஃபாதரும் அவ கைய பிடிச்சி எழுப்பி நிக்க வைக்க அங்கிருந்த நன்ஸ் எல்லாமே ஹீரனை அப்படியே தூக்குறாங்க. அவளுக்கு நன்றசு போடுறாங்க. அவளை தூக்கிக்கிட்டு போயிட்டு ஒரு சவப்பட்டி மாதிரி இருக்கிற ஒரு பெட்டிக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அங்க ஃபாதர் அவகிட்ட நீ உன்னோட பாவங்கள் எல்லாத்தையுமே ஏத்துக்கிறியா, அதுல இருந்து புனித அடைய விரும்புறியா அப்படின்னு கேட்க ஹீரனும் ஆமான்னு சொல்றா. உடனே அந்த நன்ஸ் எல்லாருமே அந்த சவப்பட்டியோட மேல்முடிய திறக்க ஹீரன் அதுக்குள்ள இறங்குறா. இப்பதான் அது சவப்பட்டி இல்ல ஒரு பாதாள அறையோட வழி அப்படின்னு தெரியுது. ஹீரன் அதுக்குள்ள இறங்கி போறா. அதுக்குள்ள இருக்கிற சவத்துல அவளோட சக்திகள் சாமிக்கு எதிரானது அப்படின்னும் அவளை வாழ்நாள் முழுக்க நாம அடைச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கு. அதையே மதரோட வாய்ஸ் ஓவர்லயும் சொல்றாங்க. ஹீரன் திரும்பியும் ஒரு பிளாஷ்பேக் போறா. அதுல அந்த ஃபாதர் ஆட்களோட ஹீரனை கூண்டுல அடைச்சு கூட்டிட்டு வராரு. ஹீரன் அவ போட்டிருந்த அந்த மாஸ்கை அவுத்துட்டு பார்க்க அந்த பழைய சர்ச்சுக்கு தான் ஃபாதர் அவளை கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த செல்லுக்குள்ளதான் அவளை சின்ன வயசுல அடைச்சு வச்சிருக்காங்க. இவதான் இந்த சவத்துல இது எல்லாத்தையுமே எழுதி இருக்கா. எல்லாமே திரும்பவும் ஹீரனுக்கு ஞாபகம் வர இங்க அந்த செல்லோட கதவை மூட சொல்லி ஃபாதர் சொல்ல நனசும் கதவை மூடிடுறாங்க. அப்ப திடீர்னு மேல இருந்து ஒரு சிலுவை தன்னால பறந்து வந்து ஃபாதர் மலையை
குத்தி நிக்க ஹீரோ உள்ளிருந்து அந்த கதவை சாத்த விடாம கையை வச்சு தடுத்து மேல எந்திரிச்சு வரா. இங்க ஃபாதரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அவர்கிட்ட வந்த ஹீரோ, இதுதான் உங்களோட பிளானா? என்ன சவப்பிடுக்களை வச்சு பூட்டதான் போறீங்களா அப்படின்னு அவளும் கேட்க, அதுக்கு ஃபாதரும், மனுஷங்களோட பாவத்தை போக்குறதுக்காக தான் கடவுள் வந்தாரு. ஆனா நீ மனுஷ இல்ல, நீதான் உன் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். அந்த கடவுளால மட்டும்தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரன் அங்கிருந்து வேகமா ஓடுறா. டிடெக்டிவும் அந்த சர்ச் கிட்ட வந்துகிட்டு இருக்க ஓடி வந்த ஹீரோ நேரா அந்த பழைய சர்ச்சுக்கு தான் வந்திருக்கா. ஃபாதர் காட்டினா அந்த சிம்பிளுக்கு முன்னாடி பின்னு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளிப்பை நோக்கி ஓடி பின்னாடி நடக்கிறா. அப்ப அங்க டிடெக்டிவ் வந்துடுறான், நீ இதை பண்ணாத அப்படின்னு அவனும் ஹீரனை தடுத்து நிறுத்த பார்க்க ஹீரோ, இதை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. ஆனா டிடெக்டிவ் அவகிட்ட, உங்ககிட்ட என்னென்னமோ சொல்லி உன் மண்டையை குழப்பி வச்சிருக்காங்க, நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரனு கேட்காம அப்படியே பின்னாடி சாயிரா. அப்படியே ஹீரனும் கீழே விழுந்துகிட்டு இருக்கா. அங்கதான் இவ்வளவு நேரம் என்ன நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஹீரோனும் ஃபர்ஸ்ட் சீன்ல அவளும் அவ தம்பி இருக்கிற அந்த போர்ட்டல்ல ரத்தப்புட்டு மாதிரி இருக்கிறத பார்த்தோம்ல, அந்த ரத்தத்தை வச்சதே ஹீரன் தான். அதாவது அவளோட ஆத்மா, அதை வச்சுட்டு ஆத்மாவும் இந்த பக்கம் வரும்போதுதான் ஹீரன் அங்க வந்து அதை பார்த்திருப்பா. அதே மாதிரி அவங்க அப்பாவை யாரும் அடிச்சு அவங்க அப்பா கீழே விழுந்த மாதிரி பார்த்தோம்ல, அவங்க அப்பாவை அடிச்சதும் ஹீரனோட ஆத்மா தான். தம்பிக்காரனை தனியா விட்டுட்டு ஹீரனை மட்டும் ஃபாதர் கூட்டிட்டு போகும்போது அந்த வண்டியை ஆக்சிடென்ட் பண்ண வச்சதும் ஹீரனோட ஆத்மா தான். அதே மாதிரி அந்த பாதாள அறைக்குள்ள சாச்சி சொன்னவளை கொன்னது, பேண்டேட் போட்டிருந்த அந்த நன்னை அட்டாக் பண்ணது எல்லாமே ஹீரனோட ஆத்மா தான். அவளோட தம்பி கிளிப்ல இருந்து கீழே விழுறதுக்கு முன்னாடி தம்பிக்காரங்கிட்ட வந்து, ஹீரனோட ஆத்மாவும் உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போனதுக்கு என்னை மன்னிச்சுடு, இப்ப கூட என்னால உன்னை காப்பாத்த முடியும் அப்படின்னு ஆத்மாவும் சொல்ல, இல்ல நான் கடவுள்கிட்ட போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனும் கிளிப்ல இருந்து கீழே குதிச்சிருக்கான். அதையும் ஹீரனோட ஆத்மா பாத்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்ப ஹீரனும் கீழே விழுறத டிடெக்டிவும் பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் அவளோட பாடி எங்க தேடியும் கிடைக்கல. டிடெக்டிவும் மதரை ரிலீஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து கான்வென்ட்ல விடுறான். அவர் மதர் கிட்ட கோவமா, உங்களை மாதிரி ஆட்கள் என்னதான் பண்ணுவீங்க, ஹீரன் மாதிரி ஒருத்திய எப்படி உங்களால தற்கொலை பண்ணிக்க வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க, மதர் அவங்கிட்ட ஹீரன் இன்னும் சாகல அப்படின்னு சொல்றாங்க. டிடெக்டிவும் புரியாம பாக்க, அவளுக்கு நிறைய சக்திகள் இருக்கு, அவளை நம்ம நிறுத்துற வரைக்கும் அவ அந்த சக்திய கெட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவா அப்படின்னு மதரும் சொல்றாங்க. அப்படி அங்கே கட் பண்ணி ஹீரனும் அவளோட டாக்டர் ஃப்ரெண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரனும் அவ ஃப்ரெண்டு கிட்ட, பழைய பேஷண்ட இந்த ஃப்ரெண்டு டாக்டரை பார்க்க சொல்லி ஒரு பேஷண்ட ஹீரனும் சகஸ் பண்ணால, அந்த பேஷண்ட பத்தி ஹீரனும் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பேஷண்ட் நல்லபடியா குணமாயிட்டாங்க, நீயே அவங்களை குணப்படுத்திட்ட அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றான். அப்பதான் ஹீரனோட ஆத்மா தான் அவங்களை குணப்படுத்தி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் காட்டுறாங்க. இப்ப திரும்பவும் நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல கட்டினதை காட்டுறாங்க. ஒரு நன் ஹீரனை நோக்கி துப்பாக்கி நீட்டி இருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல மதர் தான். மதரும் ஹீரனை நோக்கி துப்பாக்கி நீட்டிட்டு நிக்க அப்ப அங்க வந்த காரும் மதரை அடிச்சு தூக்கி போடுது. ஹீரனும் படத்தோட ஆரம்பத்துல சொன்ன அந்த வாய்ஸ் ஓவரோட, அதாவது எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல் இருக்கிறதா என் தம்பி சொல்லுவான், நான் அதை எப்பவுமே நம்புறதில்ல, ஆனா இப்ப எனக்கு கார்டியன் ஏஞ்சல் இருக்குமோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவரோட இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க. இப்ப உங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் இந்த படத்துல எனக்கு புரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஹீரனுக்கு நிறைய சக்திகள் இருக்குன்னு சொன்ன அந்த விஷயமே இந்த ஆத்மாவை அவளால தனியா பிரிச்சு எடுக்க முடியற அந்த விஷயமா தான் இருக்கணும். இந்த ஆத்மா ஹீரனை பாதுகாக்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணுது, ஆனா அது பண்ற விஷயங்கள் இறைவன் செயல்பாடுகளுக்கு எதிரா இருக்கு. அதாவது அவங்க அப்பாவை சூறாவளியில செத்திருக்க வேண்டியவர், அவரை காப்பாத்தினதுனால அவரு அவங்க அம்மாவையும் தம்பியும் வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சு கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காரு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்க கூடாதுன்னு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆன்மா ஹீரனை பாதுகாக்கிறதா நினைச்சு ஹீரனுக்கு நடக்க வச்சிருக்கு. அது கடவுளுக்கு எதிரான ஒரு சக்தியை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாருமே அவளை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஆத்மா ஹீரனை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணுது. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.